வாழு வாழ விடு. ஹொல்லி ஹில்ஸ் ஹேர்பின் பண்ணில் பஸ் லாரி வந்துச்சுன்னா அதுக்கு வழி விடுங்க. அப்படியே நம்ம 34th ஹேர்பின் பெண்ணில் இருந்து கிளம்பிட்டோம். கொல்லி ஹில்ஸ் ஃபைனல் எபிசோட். ஹொல்லி ஹில்ஸோட 70 ஹேர்பின் பெண்ஸ் ரைடுக்கு எப்படி இருக்கு? ஃபாக் வந்துச்சுன்னா இந்த 70 ஹேர்பின் பெண்ஸ் இன்னும் டேஞ்சரஸாக இருக்குமா? கொல்லி ஹில்ஸுங்கிறது சும்மா சித்தர்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்கிற மாதிரி மட்டும்தானா, இல்லை இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸா, வேறு என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தாங்க கொஞ்சம் வியூ வர வர மேலே நல்லா தெரியுது. கீழே பார்த்தீங்கன்னா இது திக் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. நமக்கு ஃபுல்லாகவே நம்ம கீழே வரும்போது ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ரைவ் பண்ண தான் மாதிரி தவிர ஹில்ஸுக்கு மேலே ஓட்டின மாதிரி இல்லை. இப்போ தான் அப்படி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சைடில் அந்த வியூலாம் நல்லா தெரிய தொடங்குது. பெண்டுமே நமக்கு கண்டினியூஸாக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா ரோடு நல்ல ஸ்லோப்பாக போயிட்டே இருக்குது. சார், எனக்கு இப்போ எவ்வளோ மைலேஜ் கிடச்சிருன்னு செக் பண்ணுங்க. ஸ்லோப்பான ரோடு, பெண்டு, என்ன இருந்தாலும் இந்த பிரதர்ஸ் ஆக்டிவாவில் சூப்பராக போயிட்டே இருக்காங்க. ஹெல்மெட் மட்டும் போட்டு போனாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். வாழு வாழ விடு. ஹொல்லி ஹில்ஸ் ஹேர்பின் பெண்டில் பஸ் லாரி வந்துச்சுன்னா அதுக்கு வழி விடுங்கிறது ஹொல்லி ஹில்ஸ் ரோட்டில் இருக்கிற போர்டில் எழுதப்படாத ஒரு வசனம். டமாத்துண்டு இருக்கிற ரோட்டில் நம்ம பைக்கை வச்சுட்டே இப்படி சுற்றி சுற்றி ஏறும்போது அவ்வளோ பெரிய ஹெவி வெஹிக்கிள்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஸ்பேஸ் தேவைப்படும். கொல்லிமலை 4500 ஃபீட் ஹைட்டில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு மலை. கொல்லிமலைன்னு சொன்னாலே அங்கே ஏதோ ஒரு திகில் மர்மம் பயங்கிறது இல்லை, அப்படி அங்கே என்ன அமோனியேஷன் தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம். சித்தர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுற கொல்லிமலையில் இன்னுமே அவங்க வாழ்ந்த குகை அதற்கான அடையாளங்கள்லாம் இருக்கிறதாக பேசப்பட்டு வருது. மர்ம கதைகள் என்ன இருந்தாலும் நம்ம வந்தது இந்த அழகான கொல்லிமலையில் இந்த ஹேர்பின் பெண்ட்ஸில் ரைட் பண்ணுறதுக்கும் இந்த மூலிகைகள்லாம் நிறைந்த இந்த அருவியில் குளித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்தது. அதுக்கு இந்த மரங்கள்லாம் வெட்டாமல் இன்னும் இந்த இயற்கை அழியாமல் காப்பாற்றுறது இந்த ஊர் மக்களோட மரங்கள்லாம் வெட்டக்கூடாதுங்கிற ஒரு கொள்கை தான். அது என்ன தான் கடவுள் நம்பிக்கையாக இருந்தாலும் வெளியூர்லேருந்து நிறைய பேர் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹேர்பல் அண்ட் பிளான்ட்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு அந்த இயற்கை அழியாமல் வைக்கிறது அந்த கொள்கை தான். கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இயற்கை அழியாமல் இருக்கிறதுக்காக அவங்க இதை ஃபாலோ பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லை. பழவில் முந்தாதிர், ஒலி எழுப்பவும் அப்படிங்கிற போர்டு எதுவுமே வைக்கலைனாலும் அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாமல் ட்ரைவ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது தான். இங்கே தமிழ்நாட்டில் ஊட்டி கொடைக்கானல்லாம் ரைட் பண்ணி உங்களுக்கு போர் அடிச்சிச்சு, உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் பைக் எடுத்துகிட்டு வர வேண்டிய இந்த பிளேஸ் கொல்லிமலை தான். 65th ஏர்பின் பென் தாண்டி போயிட்டுருக்கோம். சென்னை நண்பர்கள் கார் டீம் அவங்கள அப்படியே ரெசார்ட்டுக்கு மேப் பார்த்துட்டு ஃப்ரெண்டில் போக சொல்லியிருக்கோம். கொல்லி ஹில்ஸில் நெட்ஒர்க் ரேஞ்ச் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நான் காலையிலேருந்து இன்னும் வீட்டுக்கு கால் பண்ணவே இல்லை. ஃபஸ்ட்டு ரூம்ப போய்ட்டு எங்கள் அம்மா கால் பண்ணேன். ரூமில் அப்படியே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம பிளேசஸ் விசிட் பண்ண கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஆகாய கங்கை, மாசிலாமணி, பேர் கரெக்டாக தெரியல, மாசிலா வாட்டர் ஃபால்ஸ், அப்புறம் போட் ஹவுஸ். போட் ஹவுஸ்லேருந்து அப்படியே நம்ம ரூமுக்கு கிளம்பிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆகிடுச்சு. இது போட் ஹவுஸ்னு தான் பேர். உள்ளே ரெண்டு உடஞ்சி போன போட்டு தான் இருக்குன்னு தவிர வேறு எதுவும் இல்லை. பார்க் இருக்குது, நமக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட். ஆகாய கங்கையில் குளிக்க முடியல டியூ டு சம் கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். மாசிலா ஃபால்ஸில் குளித்தோம். அப்புறம் ஆகாய கங்கைக்கு மேலே கொஞ்சம் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு, அங்கே கொஞ்சம் குளித்தோம். நீங்கள் அப்படியே நம்ம ரூமுக்கு கிளம்ப வேண்டியதான். அங்கே போய் ஃபயர் கேம்ப். டே 3 கொல்லி ஹில்ஸ் டு நார்பெல் ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டைம் பார்த்திங்கன்னா 9:10. இப்போ தான் ரூம்லேருந்து கிளம்பியிருக்கோம். நம்ம சென்னை டீம் காரில் ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. நம்ம அப்படி பின்னாடி அவங்கள ஃபாலோ பண்ணி எங்கேயோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகணும் நாங்கள் அப்படி போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் கைஸ், ஃபுல்லாக ஃபாகு, உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் இது கம்மி தான் இங்கே கொல்லிமலையில். நம்ம வந்து
சீசனுக்கு வந்திருந்தா பயங்கர ஃபாகா இருக்கும். நமக்கு ஃப்ரெண்ட்ல என்ன வண்டி போகணும்னு கூட தெரியாது. ஹேர்பின் பெண்டா சொல்லாம சொல்லாம வருது. கைஸ் சொன்னது கரெக்ட் தான், மலை தூரல் போடுது. மேலே மலை அவ்வளோவா இல்லை, ஆனால் கீழே போடுது. ஏதோ மரத்தை எரிச்சு விட்ட மாதிரி புகையா கிளம்புதுங்க. ஐயோ இது என்ன வாட்டர் கிராஸ்னா? கைஸ் மலை பெய்யுங்க. மழை பெய்தால் என்ன பனி இப்படிதான் தெரில. இந்த ஊர் இப்படி தாங்க இருக்குது. ஏதோ கொல்லிங்கிறதே ஒரு மர்மமான ஊரும்பாங்க. திடீர் திடீர்னு உடைதான் சாய்தா மாதிரி காலில் வெயிலாக இருந்துச்சு. திடீர்னு இப்போ ஃபுல்லாக பாகா இருக்குது. சோளக்காடுங்க இந்த இடத்துக்கு பேர். ஏதோ ஒரு ஊருக்குள்ள வந்துருக்கோம் கைஸ். நான் ஹில்ஸ் போனதும் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ திங்க் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் நிற்க போகிறோம்னு நினைக்கிறேன். விண்மில்லோட விங்ஸை லாரியில் வச்சு கொண்டு போகிறான் பாருங்கள். ஒரு விங்ஸே இவ்வளோ பெருசாக இருக்குது. இது விண்மில்லில் ஒரே ஒரு விங்ஸ் மட்டும். எப்பா இந்த லாரி எப்படி தான் இது எனக்கு தெரிஞ்ச கயத்தாறு இல்லைன்னா ஆரல்வாய்மொழி போகணும். எப்படி இது போய் சேரப்போகுதுன்னு தெரியல. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நான் ஃபியூல் ஃபில் பண்ணியாச்சு. 900 ருபீஸ்க்கு போட்டிருக்கோம். கிளம்ப இன்னும் ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 133 கிலோமீட்டர் மதுரை. அங்கே நம்ம டீமை மீட் பண்ணிட்டு போகிறோம். ப்ரோ தான் நமக்கு போட்டு விட்டார். ஹாய் ப்ரோ, உங்கள் நேம்? சூப்பர் ப்ரோ, நல்லா பேசிட்டு இருந்தார் கொஞ்ச நேரம். அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். ஓகே ப்ரோ, பார்க்கலாம். பெட்ரோல் பங்கில் அந்த ப்ரோ கொண்டாரம் நல்லா பேசிகிட்டு இருந்தார். அவர் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி மோட்டோ வ்ளாகிங்லாம் பார்த்துட்ருப்பாராம். அதனால் நம்மளையும் பார்த்ததும் உங்கள் சேனல் நேம் என்ன, எங்கேருந்து வரீங்க, எங்கே ரைட் போனீங்க அப்படிலாம் கொஞ்ச நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தார். நாம் இப்போ திண்டுக்கல் கிட்ட வந்துட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 1:00 கிட்ட ஆக போகுது. நம்ம சென்னை ஃப்ரெண்ட்ஸ் 11 மணிக்கிட்ட நம்ம நாமக்கல் வந்தோம். அங்கேருந்து அவங்க அப்படி சேலம் கிளம்பிட்டாங்க. அவங்களுக்கு 2:30 சேலம்ல இருந்து ட்ரெயின். நம்ம அப்படி மதுரை போயிட்டு நம்ம முத்திரம்னா ஒரு ரங்கம் வருவாங்க. லஞ்ச் முடிச்சுட்டு நம்ம முத்திரம்னா வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4:00 போல் அங்கேருந்து நம்ம நாகர்கோவில் கிளம்ப வேண்டியிருக்கும். டைம் பார்த்திங்கன்னா 8:30 ஆகிடுச்சு. நம்ம காவல் கிணறு தாண்டி வந்துட்ருக்கோம். இன்னொரு 25 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது நாகர்கோயிலுக்கு. சீக்கிரமே உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறோம். இது எப்போதுமே உங்களோட முட்டப்ளே ட்ராவல் வ்ளாக்ஸ். ஆகாய கங்கை வாட்டர் ஃபால்ஸ் கொல்லி ஹில்ஸோட ஒரு ஃபேவரட்டான ஸ்பாட்னா அது இது தான். 1000+ ஸ்டெப்ஸ் கீழே இறங்கி போய் பார்த்தோன்னா 300 feet ஹைட் உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஃபால்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மாசிலா வாட்டர் ஃபால்ஸ் கொல்லி ஹில்ஸோட செம்மேட்லேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆகாய கங்கை அளவுக்கு அவ்வளோ பெருசாக இல்லைனாலும் போகிற வழியில் பார்க்லாம் வச்சு அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அறப்பளீஸ்வர் டெம்பிள் ரொம்பவே பழமையான இந்த கோயில் கொல்லிமலையில் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு இடம்தான். சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் செம்மேடு டவுன்லேருந்து 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. மார்னிங் சன்ரைஸ் ஈவினிங் சன்செட் டைமில் விசிட் பண்ணுறதுக்குள்ள நல்ல ஸ்பாட். க்ரீன் வேலியை சுற்றி அப்படி மவுண்டன்ஸ் இருக்க ரொம்பவே அழகாக இருக்கும்.